ஹாய், வெல்கம் டு மை சேனல் சென்னை பேக்கர்ஸ் கேஃபே. ஸோ இன்னைக்கு வந்து February 23rd எங்கே போகிறோன்னா ஏற்காடு போகிறேன் சில ஃப்ரெண்ட்ஸோட. அது வந்து யாருன்னு சொல்லிட்டு போகும்போது காமிக்கிறேன் யாராரு என் கூட வராங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்ட்டு அவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்க எல்லாமே ரைடு போகும்போது அப்படி சொல்லிகிட்டே போகிறேன். மற்றபடி இன்றைக்கி வேறு ஒன்றும் பெருசாக பிளான் இல்லை. சண்டே வேறு, இன்றைக்கி போய் ஜாலியாக ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு சில் பண்ணிட்டு வரலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஏற்காடு போகிறேன். யார் கூடன்னு பார்த்தோன்னா நானும் பார்த்திபன் கீர்த்திவாசன் மூணு பேர் லடாக் போயிட்டு வந்தோம்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணுற பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களோட இன்றைக்கி வந்து ஏற்காடு போகிறோம். சேலத்தில் இப்போ வந்து பசங்களை மீட் பண்ண போயிட்டுருக்கேன். அவங்களாம் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் ஒரு 10 பேர் பக்கம் போகிறோம் ஏற்காடு. பசங்களாம் பார்த்தீங்கன்னா திருச்சி, ஈரோடு, சத்தியமங்கலம் அங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரிப்பு. அதுவும் அது இல்லாமல் கேடி டியூக் 200 ஃபஸ்ட் டைம் ஓட்டுற இந்த பைக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி ரைடு. லெட்ஸ் கோ. ஐ திங்க் லொக்கேஷன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பசங்களா இருக்காங்களா காணமே. ஸோ பசங்களை பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இவங்க தான் நினைக்கிறேன். நெற்காடு மலை அங்கே தான் போக போகிறோம். துப்புனூர் வழியாக பசங்களெல்லாம் ஒரு வழியாக மீட் பண்ணியாச்சு. அவங்களாம் சாப்பிட்ணுன்னாங்க, எல்லாம் தூரமாக இருந்து வராங்களே. ஸோ அவங்களெல்லாம் சாப்பிட்டோன்னே அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா கேடிஎம்ல தான் வந்திருக்காங்க நிறையா. எனக்கு என்னன்னு தெரியல. இன்றைக்கி பை லக்லி என் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்துட்டு அப்படி கேடிஎம்மு. எல்லாம் ஒரு 4-5 பேர் எல்லாம் ரைடிங் ஜாக்கெட்டோடலாம் வந்திருக்காங்க ப்ராப்பராக. ஏன்னா கொஞ்சம் லாங்கிலேருந்து வராங்களே, அதனால் நான் இங்கே லோக்கல்னால எதுவுமே போடல, க்ளவ் போடல, ரைடிங் ஜாக்கெட் போடல. ஸோ இந்த ரூட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், திருவண்ணாமலை போகிறதுக்கு எல்லாமே இந்த வழியாக போகலாம். இங்கே வந்து குப்பனூர் ஒரு கிராமம் வரும், அங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா நமக்கு ஹில்ஸு இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் உடனே. சந்தோஷ்ராஜ், சரிங்களா? என் நேம் காசிம். வணக்கம். கவின் கேப்ரியல். கவின் ஃப்ரம் ஈரோடு. பார்த்திபன் ஃப்ரம் திருச்சி. மோனசுந்தரம் ஃப்ரம் சத்தியமங்கலம். செந்தில்குமார் சத்தியமங்கலம். இப்போ தான் எல்லாருமே ஜாயின் ஆனோம் ஏற்காடு போகிறதுக்கு. ஸோ இவங்க தான் ரைடர்ஸ். ஸோ என்னை முதல்ல போடுறாங்களே. ஸோ எல்லாம் பின்னாடி வராங்க. ஹாய் சொல்லு. ஸோ போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 KTM, 2 Enfield, ஒன்று வந்து டண்டர்பேர்டு, ஒன்று வந்து 350, அப்புறம் வந்து ஒரு ஹோண்டா ஹாரன்ட். ஸோ இதில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படியே ஹில்ஸ் ஏறணும் மேலே. இது வந்து குப்பனூர் வழியாக போகிற ரூட்டு ஏற்கனவே சொன்னிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக பசுமையாக. அந்த பக்கம் சிட்டி வழியாக போய் போகிறத விட இந்த பக்கம் போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். Thank you.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் ரெண்டு பக்கம் இருக்கிறது எல்லாமே காஃபி எஸ்டேட்டு. அதான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏற்காட்டில் வந்து டீ கிடையாது, காஃபி தான் இங்கே ஃபேமஸ். காஃபி பீன்ஸ் நிறையா கிடைக்கும். அங்கே சின்னதாக சைடில் ஓட மாதிரி இருக்குது, அது வந்து என்னென்னா இப்போ தண்ணி இல்லைல்ல, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே தண்ணி போகும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி போகும்போது. இப்போயே வந்து கிளைமேட் தெரியுது நல்லா சில்னஸ். சேலத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த பக்கம் போனால் ஃபால்ஸுக்கு போக முடியும். சொன்னல ஓடையில் பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னா நல்லாயிருக்குங்க. கூட வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன், பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதான் நல்லா பசங்கள்லாம் பைக்லாம் பக்காவாக வச்சுருக்கானுங்க. எல்லாருமே லடாக் போகிற குஷியில் எல்லாம் பைக்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. தம்பி தெருக்க விடுறாப்படி தெருக்க விடுறாங்களா, இவன் ரொம்ப குசுபகாரனா இருக்கிறாங்க. ஸோ கரடியூர் வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை, மோசமாக தான் இருக்கு. ஜல்லி ஜல்லியாக இருந்தால் தான் பிரச்சனை, ஸ்கிட் ஆகிடுமோ அப்படின்ட்டு பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்கும் கரடி வியூ பாயிண்ட். அதுதான் கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறது சின்னதாக ஒரு 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 கிலோமீட்டர் கூட வராது, கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கு, ஆனால் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா.
யூடியூப்லேயே போட்டுடலாமா? போட்டுடுங்க ஆனதாட்டு. அப்படியே நாலு பொண்ணுங்க பார்த்து அப்படியாவது நாலு பேர் பார்க்கணும்னா கட்டினா மோகனதான் கல்யாணம். மோகன் பார்த்து இந்த மஞ்சக்கட்டை வியூ பாயிண்ட்டில் ஏறுற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். ஏறும்போது நல்லா மேடு இருக்கும், இப்போ இறங்கும்போது ரொம்ப ஸ்லோப்பு. அதுவும் இல்லாமல் ரோடு வந்து சிமெண்ட் ரோடா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் இதாக ஆனால் ஸ்கிட்டாயிடும் வண்டி. ஸோ காய்ஸ், அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ஏற்காடு ட்ரிப்பு ஒன் டே. தெரியுதுங்களா, பசங்களாம் போகிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்தாங்க எல்லோரும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா உக்காந்துட்டு நல்லா சாப்பிட்டோமா பிரியாணி. எல்லாருமே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த மஞ்சக்கோட்டையில் மேலே போய் வியூ பாயிண்டில் போய் உக்காந்தோமா. நல்லா ஜில்லுன்னு காத்துடுச்சதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் இருப்போம்னு நினச்சி, ஒன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்போம். அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஜங்ஷன், நெற்காடு ஜங்ஷன் தான் லேக்கு, லேக் தான் ஜங்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த லேக் உங்களுக்கு ஓ புல்லட் பாபிக்கு இங்கே வரைக்கும் வந்துச்சா? நான் இண்டியா டிராஃப் பண்ணிட்டு ஓட்டினாண்ணா. ஸோ ஏற்காடை விட்டு கிளம்பியாச்சு. சண்டே வந்து இவங்களோட வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே, இதானே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, இப்படி தான் இருக்கும். இப்போ போக இனிமேட் இந்த தம்பிங்களோட ட்ரிப்பு போனோம்னா நல்லா ஜாலியாக தான் இருக்கும். செக் போஸ்ட் சேலம் பக்கம் போகிறதுல இறக்குறத செக் போஸ்ட். மோஸ்ட்லி சேலத்துலேருந்து போகிறவங்களாம் இந்த ரூட்டில் தான் இப்படி போவாங்க. நாங்கள் வந்து குப்பனூர் வழியே போயிட்டு இந்த வழியே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து 20 ருபீஸ் கட்டணும் பைக்குக்கு, இது சேர்ற இடம். அவ்வளோதான், ஏற்காடு ஹில்ஸ் முடிஞ்சிச்சு, அடிவாரம் வந்துட்டோம். முதல் வளைவு தீரன் சின்ன மலை வளைவு தான் ஃபஸ்ட்டு ஹேர் பென் பெண்டு கீழேருந்து ஏற இடத்துல.
ஸோ அவ்வளோதான், இவங்க பசங்களாம் இதோட கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாய்.